மதுரை மல்லி, தஞ்சாவூர் கொழுந்து வெத்தல, கேரளத்து தேங்காய், காஷ்மீர் ஆப்பிள், சிறுமல வாழைப்பழம், அசத்திட்டம்ல. ஏமாமா, மாசம் ஓடிட்டு இருக்குதுல்ல, காலகாலத்துல என் தம்பிக்கு உன் மகளை கட்டி வச்சிட்டீங்கன்னா ஏதோ என் கையில இருக்கிறது, நீங்க குடுக்கறது சேர்த்து மதுரையில ஒரு ஃபுளோர் பில் வாங்கி கொடுத்துருவோம்ல. என்னமாமா, வர தையிலே முகூர்த்தத்தை வச்சுக்க வேண்டியதானே? அதுக்கு இல்ல மாப்பிள, அவ பச்சை குழந்தை, அவளுக்கு கல்யாண வயசு வந்துச்சுங்கறதைய என்னால நம்ப முடியல. என்ன பத்தி உனக்கு நல்லா தெரியல, வாக்கு கொடுத்தா மாற மாட்டேன். என்னைக்கு இருந்தாலும் என் மக உன் தம்பிக்கு தான். அப்ப தட்ட மாத்திக்குவோம், இந்த புடிங்க. வேண்டா, வேலை இல்லைன்னதுக்காக முதலாளின்னு கூட பாக்காம கண்ணத்துல அரைஞ்சல்ல, அன்னைக்கு விட்டுட்டேன்னு பாத்தியா? இவனுங்களை விடாதீங்க சார். ஓஹோ, எங்களை காட்டி கொடுத்தது நீங்க தானா? ஆமா ஐயா. ஒரு தடவை நாட்டுல எது நடந்தாலும் உங்களை தான் கைது பண்ணுவோம். தலைவர்கள் ஊருக்கு போனா எங்களை வெளியே விட்டுருவீங்க, மறுபடியும் தலைவர் வந்தா உள்ள போட்டுருவீங்க. இந்த ஜனநாயக நாட்டுல எங்களை சுதந்திரமா வாழ விட மாட்டீங்களா? ஐயா, ஃபாரின் மந்திரிங்க வர்றாங்க, அவங்கள பாதுகாக்கறதுக்காக நம்ம உள்ள புடிச்சு போடுறாங்க, அது ஃபாரின் கேஸ். நீ இவர் அடிச்சது சொல்ற, இது லோக்கல் கேஸ்ரா? ஆ நடுங்கடா. கொஞ்சிருங்க சார், கொஞ்சிருங்க. யா சார், ஒரு மனுஷனே ஒரு தடவை சப்புன அப்புனா என்ன தண்டனை? ஜெயில் தண்டனை. இன்னொரு தடவை சப்பு சப்புன ரெண்டு தடவை அப்புனா அதே தண்டனை தான். அப்போ ரெண்டாவது தடவை அப்புனாலும் அதே தண்டனை தானா? கொடுக்காப்பிளே சஞ்சய் ஜோசப் ஐயா, நான் பாருங்கடா, பஸ் வரப்போகுது, ரெடியா இருங்க. குருவே, 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 வணக்கம், வணக்கம், ஆசீர்வாதம் பண்ணு குருவே. வாங்க வாங்க. என்ன குருவே, ரெண்டு பேருக்கு சேர்ந்து ஆசீர்வாதம் பண்றியா? குருவே, நின்னு குறை கத்துக்கிட்டேன்ல, அதே சாதகம் பண்ணிட்டு இருந்தேன். மாசத்துல நாலு கச்சேரி, இவங்க எல்லாம் என் பக்கவாதிய கோஷ்டிங்க. இந்த பல பட்டறைகள் எல்லாம் உனக்கு பின்வாசிப்பா? ஆமா குருவே, நான் ரொம்ப பிஸியா இருக்கேன்ல, எல்லாம் உங்க தயவுதான். ஆமா, நீங்க எங்க புறப்பீங்க? நாங்களும் கச்சேரிக்கு தான். வாத்தியங்களா காணோம்? பின்னாடி வருது. வாத்தியங்களா அங்கேயே இருக்குது. இன்னொரு வித்தியாசம், நீங்க மேட போட்டு வாசிப்பீங்க, நாங்க உள்ள போனா அவங்க வாசிப்பாங்க. நாங்க மேட ஏறி வாசிக்கிறோம், நீங்க உள்ள போய் வாசிக்கிறீங்க, ஆக ரெண்டு ஒண்ணுதான் சொல்லுங்க. பிஸியா இருக்கீங்க. ஒரு கையில மல்லிகைப்பூ, ஒரு கையில பிஸ்லரி பாட்டில், சுத்தமா இருக்கணும். ஏற்கனவே ரொம்ப சுத்தம் இல்ல. அந்த பாட்டை கொஞ்சம் பாடுங்க. ஏய் வேணாண்டா, தொண்டை கட்டிக்கு போகுது. கேப்பமே, சரி பாடுங்க. நின்னு கோரே மரணம். இவன் திருந்தவே இல்லடா, கையில கத்தி இருந்தா கொத்தி என் கையை எடுத்துருப்பான். நீ பாடு. எங்கயோ கறி குத்திட்டு இருந்தவன்லாம் என் முன்னால நின்று பாட ஆரம்பிச்சிட்டான்டா. அவன் நேரம் இங்க வர சார். அடடே, கோழிக்கறியா? இன்னைக்கு என்ன விசேஷம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, விசேஷம் இருந்தாதான் கோழிக்கறி சாப்பிடுமா? நம்மள மாதிரி இறங்க தினமும் சாப்பிட முடியுமா? எனக்கு வேலை இல்ல, அப்பா ஒரு மாதிரி கஞ்சிக்கு தவிக்கிறப்ப கோழிக்கறி தேவையா? அண்ணே, அப்பாவோட சிநேகிதர் ஒருத்தர் கோழி பண்ண வச்சிருக்காரு, அவரு கொடுத்ததுதான் இது. ஏமா, இன்னைக்கு சும்மா கிடைச்சிருச்சு, நாளைக்கும் இதே மாதிரி சும்மா கொடுப்பாங்களா? அதுக்காக கோழியே சாப்பிட கூடாதுங்கறியா? அது இல்லம்மா, நமக்கு கிடைக்காதத நாம நினைக்காம இருக்கிறது நல்லது. ஏழைங்களை செல்வம் தேடி வந்தா கூட வேண்டான்னு சொல்லணும், அப்படித்தானே? நான் அப்படி சொல்லலையே. நீ அப்படிதான் சொல்ற. என்னமா சொல்ற? உன்ன தேடி தேடி வந்தவள, ஓட ஓட விரட்டினியே, அது சொல்ற. அவளை ஏத்துக்கிற தகுதி எனக்கு இல்லம்மா. அவ உன் தகுதிய பார்த்தா ஓடி வந்தா அவ உன் மேல உயிரே வச்சிருக்கானே. இந்த பாரு, இனிமே அத பத்தி பேசுன, எனக்கு கெட்ட கோவம் வராமா. அண்ணே, அண்ணே, என்னம்மா இது, அலசியமா இருக்கு. காலையில எட்டு மணிக்கு முன்னால நீ எந்திரிச்சு நான் பார்த்ததே இல்ல. இப்பெல்லாம் என்னடா, நான் காலையில எந்திரிச்சிடற, பூஜெல்லாம் பண்ற, ஒரு கோயில் விடாம சுத்துற, என்னம்மா ஆச்சு? அது ஒண்ணு இல்லப்பா, நான் உன்ன வேண்டிட்டு இருக்கேன்,
அது நிறைவேறணும்னு இந்த ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. நல்லாரு நல்லாரு, அடாடாடாடாடா, எல்லா ஆசீர்வாதமும் உனக்கு உண்டுமா? உனக்கு என்ன குறைச்சல, ஊர்ல இருக்கிற கோயிலாம் சுத்தி சாமியே புடிச்சிட்ட, அப்புறம் நான் எதுக்கு? சாமி ஆசீர்வாதம் பண்ணாலும் பெத்தவங்க மனசு நிறைஞ்சாதான்ப்பா நடக்கும். என் நிறைஞ்ச மனசோட சொல்றமா, நீ நல்லா இருப்ப. ஆமா, என்ன விஷயம்? வேண்டதுல வெளிய சொல்லக்கூடாதுல்ல, அதனால நிறைவேறினதுக்கு அப்புறமா சொல்றேன்பா. உன் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லபடியாதான் நடக்கும். போ. கனவிலும் முந்தன் முகம், நினைவிலும் முந்தன் முகம், வருவதெனவோ காற்றிலே ஏதோ ஒன்று, கலந்திடும் நெஞ்சில் ஒன்று, வருவதெனவோ என் அரசாங்கத்திலிருந்து நான் ஜெயிலுக்கு போல, எங்க அப்பா தான் போறாரு, அவர் செத்து போயிட்டாரு, எனக்கு குடுக்குறாங்க. பாத்தியாடா, இவங்க அப்பனுக்கு இவன் கொல்லி கூட போட்டிருக்க மாட்டான். இவங்க அப்பன் செத்து இவனுக்கு நில வாங்கி குடுக்கறான். இவங்க அப்பனுக்கு 6 அடி, இவனுக்கு 2.5 அடி. காலையில இருந்து ஒண்ணு சாப்பிடல, பசி தாங்க முடியல, பாடா ரெண்டு இட்லி சாப்பிட்டு வரலாம். அண்ணே, இப்படி பசிய பாத்தீங்கன்னா அப்புறம் நம்ம பட்டாக முடியாது, போங்க. இதுக்கு வருதுடா, ஓடி போயிட்டு வந்துடா. நீங்க இதுக்கு போனீங்கன்னா அப்புறம் கியூல நிக்க முடியாது, அப்புறம் எனக்கு மட்டும்தான் பட்டா கொடுப்பாங்க. தாய் குளம் எல்லாம் கொஞ்சம் வேகமா நடங்கினாமா, வணக்கம். ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவங்களுக்கு எல்லாம் நம்ம அரசாங்கம் நிலம் கொடுக்குதுங்க, ரொம்ப சந்தோஷங்க. ஆனா உலகத்திலேயே எந்த அரசாங்கமும் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவங்களுக்கு எல்லாம் நிலம் கொடுக்கறது இல்லீங்க. ஐயா, ஒரு சின்ன விண்ணப்பம், ஜெயிலுக்கு போனவங்களுக்கு நிலம் கொடுக்குறீங்களே, அத நஞ்சா எங்கள்ட்ட கொடுத்துருங்க, அத நாங்க ரெண்டு பேரும் சமமா பங்கு போட்டுக்கிறோம். ஆமா, இந்த நிலமெல்லாம் கொடுக்குறீங்களே, அது வந்து நஞ்சையா குஞ்சையா? ஆத்து பாசனமா ஏரி பாசனமா? ஏரி பாசனமா இருந்தா குழா வைக்கணுமே, குழா வச்சு கொடுப்பீங்களா, குழா புட்டு வச்சு கொடுப்பீங்களா? ஜெயிலுக்கு போறவங்களுக்கு எல்லாம் பட்டா கொடுப்பான்னு சொன்னாங்க, நீங்க பலானு கொடுக்கறீங்களா? பேர் என்ன? பழனிசாமி. நானும் தாங்க. எந்த ஊர்? இதே ஊர் தானு. தாலுகா? இதே தாலுகா தானு. எந்த வருஷம் ஜெயிலுக்கு போனா? போன மாசம்ங்க. போன மாசம்? எத்தனை நாள்? ஒரே நாளுங்க. சாயந்தரமே விட்டுட்டாங்க. தம்பி, சுதந்திர போராட்டத்துல ஜெயிலுக்கு போன தியாகிகளுக்கு மட்டும்தான் நிலம் கொடுக்கறோம்ப்பா, உங்கள மாதிரி கேடி பசங்களுக்கு இல்லப்பா. அப்புறம் சீ படா, நான் அப்பவே சொன்னேன் நமக்கு எல்லாம் நிலம் கிடைக்காதுன்னு. இவ்வளவு பெரிய லைன்ல நிக்க வச்சு எனக்கு காலெல்லாம் வலிக்குது. என்ன ஒண்ணுக்கு போட்டியா? சிங்க டீ குடி குட்டியாடா? அது மட்டுமா? இந்த தேங்காய் தலைய வாங்க தலையங்கிட்ட எல்லாம் என்ன பேச்சு வாங்க வச்சுட்டியாடா? இந்த மாதிரி இந்த பகையா தலைய அறையா? அவன் இவன் பேசியிருந்தா போலீஸ கூப்பிட்டு உள்ள தள்ளிடுவேன். போயா?